ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சர்மம் ஜொலி ஜொலிக்க வீட்டிலேயே எப்படி ஃபேஷியல் செய்யலாம், அதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். நீங்கள் என்னென்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன, சர்மம் ஜொலி ஜொலிக்கிறதுக்கு ஃபேஷியல்னு சொல்லி தானே கேட்குறீங்க. கலர் ஆகிறதுக்கு ஃபேஷியல் பார்த்துருக்கோம், முகப்பூர் போகிறதுக்கு ஃபேஷியல் பார்த்துருக்கோம். அது என்ன ஜொலி ஜொலிக்க அப்படின்னா, நம்மளுடைய சர்மம் வந்து எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ஹேர் வந்து எப்படி சில்கி லுக்காக மினுமினுப்பாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம சர்மமும் மினுமினுப்பாக ஒரு சில்கி லுக் தரத்துக்கு இந்த ஃபேஷியலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, நாலே நாலு பொருட்கள் மட்டும்தாங்க. வீட்டிலேயே சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் பால், காஃபி பவுடர், கற்றாழை ஜெல் மற்றும் தயிர். நாலே நாலு பொருட்கள் தாங்க. பால் வந்து, பாலை பற்றி நம்ம, பால் ஃபேஷியல் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலனா, மேலே ஐ பட்டனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் பியூட்டி டிப்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதோட ஃபுல் ஃபேஷியல் பற்றி ஒரு வீடியோ இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த பாலில் நமக்கு தெரியும் விட்டமின் டி இருக்குது. இது வந்து கேலோஜோனுக்கு, நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய கேலோஜோனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சி தன்மையை போக்கி நீர் சத்தை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால, அது மட்டும் இல்லாமல் பாலில் வந்து ஏகப்பட்ட புரதம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய சருமத்தை வந்து சேதமடையாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க காரணத்தினால நம்ம இங்கே வந்து பால் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து காஃபி தூளிங்க நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, காஃபியில் உள்ள காஃபி நைனுன்னு ஒரு பொருள் வந்து சருமத்தை வந்து பொலிவாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காஃபி வந்து சருமத்தில் ஏற்படக்கூடிய தளர்வை நீக்கி மென்மையாக மாற்றுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முகத்தை வந்து இறுக்கி அந்த தளர்வு இல்லாமல் ஒரு இளமை நுக்க தரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தயிர். தயிர் வந்து நம்ம இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் தயிர் வந்து நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்குறதோட நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் அழகாக ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லாக்டிக் அமிலங்கள் இருக்கிறனால இறந்த செல்களை அழகாக ரிமூவ் பண்ணிட்டு சரும துளைகளையும் வந்து சூப்பராக சரி செய்யும். நெக்ஸ்ட்டு வந்து கற்றாழைங்க வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கற்றாழை வந்து நம்மளுடைய சருமத்துக்கு வந்து ஒரு கிஃப்ட்டுன்னு கூட நம்ம வந்து சொல்லாங்க. அது வந்து சருமத்தில் வந்து நிறத்தை கூட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய சேதங்களை தவிர்க்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் நீர்ச்சத்தை அதிகரிக்கிறதுக்கு, சுருக்கங்களை போக்குறதுக்குன்னு சொல்லி, மென்மையாக்குறதுக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான பலன்கள் இருக்கனால நம்ம இங்கே வந்து கற்றாழையை யூஸ் பண்ணுறோம். எப்படி இந்த ஃபேஷியல் செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாலை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பஞ்சு இல்லாட்டினா ஒரு பஞ்சு கூட தேவையில்லைங்க, ஒரு லேசான துணி எடுத்து அதில் டிப் பண்ணி, அதாவது நினச்சி ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் உலர விட்டுட்டு வெது வெதுப்பான நீரில் வந்து முகத்தை கழுவிடுங்க. கழுவி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு காஃபி தூளோட வந்து தயிரை வந்து நல்லா கலந்துட்டு அதை முகம் மற்றும் கழுத்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் உலர விட்டுருங்க. உலர வச்சுட்டு அந்த சருமத்தை வந்து கையால் லைட்டாக ஃபுல்லாக மசாஜ் பண்ணி சாதாரண நீர்லேயே வந்து இதை வந்து கழுவிக்கலாம். கழுவின பிறகு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மசாஜ் செய்யணும். எதை வச்சுனா, கற்றாழை ஜெல்லை வச்சு மசாஜ் செய்யணும். ஃப்ரெஷ்ஷான கற்றாழை கிடச்சது அப்படின்னா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எல்லோ கலர் மாதிரி ஒரு ஜெல்லு மாதிரி வரும், அதெல்லாம் நல்லா கழுவிட்டு உள்ளே இருக்கிற வெண்மையாக இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து ஒன்று மிக்சியில் அடித்து கூட அந்த ஜெல்லை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே டைரெக்டாக கூட அப்ளை பண்ணலாம். அந்த ஜெல்லை எடுத்துக்கோங்க. ஜெல்லை எடுத்து முகம் மற்றும் கழுத்து ஃபுல்லாகவே தடவி ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே நல்லா மசாஜ் செஞ்சுட்டு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க.
விட்டுட்டு 20 நிமிஷம் கழிச்சு சாதாரண தண்ணியிலே கழுவிட்டீங்க அப்படினா கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க உங்களோட முகத்துல மாற்றங்கள் வந்து நீங்களே வந்து பாப்பீங்க இத வந்து வாரத்துக்கு வந்து ரெண்டு முறை செய்யுங்க இத வந்து தொடர்ந்து ரெண்டு வாரம் செஞ்சீங்க அப்படினா உங்களுடைய முகத்துல நல்ல மாற்றத்தை நீங்க வந்து பார்க்க முடியும் இன்னைக்கே போய் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களால தவறாமல் பார்க்க முடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை